நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும் இதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது இதில் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு பொதுச்சின்னம் ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஏழு மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதேபோல தமிழகத்தில் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் தமிழகத்தில் மக்களவை தேர்தலை பொறுத்தவரை முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கும் சேர்த்து ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டன இதில் அறுநூற்று ஐம்பத்து ஐந்து மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டு வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அதிகபட்சமாக கரூரில் நாற்பத்து மூன்று பேரின் மனுக்களும் குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் பத்து பேரின் மனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன இடைத்தேர்தலில் இருநூற்று பதிமூன்று மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு முன்னூற்று ஐந்து மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார்

இதனிடையே புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்பு மனுக்களில் பதினெட்டு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வேட்பு மனுக்களை இன்று திரும்ப பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று மாலைக்குள் வேட்புமனுக்களை திரும்பப் பெறலாம் அதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளன சின்னங்களை தொகுதி தேர்தல் அதிகாரிகள் ஒதுக்க உள்ளனர் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஐம்பத்து ஒன்பது பேருக்கும் ஒரே சின்னத்தை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது எனினும் பொது சின்னம் வழங்குவது தொடர்பாக மாநில தேர்தல் அதிகாரிக்கு எந்த ஒரு அறிவுறுத்தலையும் தேர்தல் ஆணையம் இதுவரை வழங்கவில்லை தேர்தல் ஆணையம் தனது முடிவை இன்று அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் தினகரன் ஆதரவு வேட்பாளர்களுக்கு பொதுச் சின்னம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது